சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த 24 பிப்ரவரி 2022 வியாழக்கிழமை தினமணி செய்திகள் பார்த்திடலாம். ஃப்ரெண்ட் ஹெட்லைன்ல இருந்து, மகாராஷ்டிரா அமைச்சர் நவாப் மாலிக் கைது, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. ஸோ நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததில் மகாராஷ்டிராவுடைய சிறுபான்மையின விவகாரத்துறை அமைச்சர் நவாப் மாலிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இதை ஹெட்லைன்ல கொடுத்துருக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கேள்விகள் கேட்பதற்கோ இல்லை போட்டித் தேர்வுக்கு சம்பந்தம் உள்ள கேள்விகள் எதுவுமே இதில் கிடையாது. அதனால இந்த நியூஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கடல் பசு பாதுகாப்பகம் அமைக்க ₹5 கோடி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. ஸோ தமிழகத்துடைய மன்னார் வளைகுடா பாக் விரிகுடா கடல் பகுதியில் காணப்படக்கூடிய கடல் பசுக்களுக்கான பாதுகாப்பகம் அமைக்க ₹5 கோடி நிதி ஒதுக்கி வனத்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கடல் மாசு மற்றும் கடல் புல் படுக்கைகள் அழிக்கப்படுவதால் கடல் பசு இனம் அண்மை காலங்களில் அழிந்து வருகிறது. இதை பாதுகாக்கும் பொருட்டு இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடா கடற்பகுதியில் அமைக்கப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். ஸோ பாதுகாப்பகம் அப்படிங்கிறது பார்க்கும், இதன் அடிப்படையில் தமிழக வனத்துறையின் தலைமை வன உயிரின காப்பாளர் சேகர்குமார் நீரஜ் கடல் பசு பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான கருத்துருவை அரசின் பரிசீலனைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அனுப்பியிருந்தார். அதில் கடல் பாதுகாப்பகம் அமைக்க மத்திய அரசின் ஒப்புதல் தேவை என்பதால் கடல் மற்றும் கடலோரம் தொடர்பான மீன்வளத்துறை உட்பட பல துறைகளின் அனுமதியோடு உரிய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து காப்பகம் அமைப்பதற்கான விரிவான திட்டத்தை அறிக்கை தயாரிக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ இது முடிஞ்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டு வனத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஸோ அடுத்தது பாருங்க, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம், உள்ளத்து அணையது உயர்வு. ஸோ எந்த ஒரு மலரானது, தாமரை மலரானது நீர்மட்டம் எவ்வளோ இருக்குதோ, ஒரு நீர்மட்டம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் உயரும். 5 அடி தண்ணி இருந்துச்சுன்னா நீர்மட்டத்துக்கு ஏற்றாப்புல 5 அடி பூ வளரும். ஸோ அதே மாதிரி மாந்தர்கள் மக்களுடைய உள்ளத்தின் விஸ்தாரத்திற்கு ஏற்றாப்புல தான் அவங்களுடைய வாழ்க்கையோட உயர்வு இருக்கும். எவ்வளோ பரந்த சிந்தனை உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் பரந்ததாக இருக்கும் பொழுது அவருடைய உயர்வு வந்து பரந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் நேற்று கால் ஃபார் பண்ணியிருக்கிற குரூப் 2 குரூப் 3A காலி இடங்களுக்கான தேர்வு அறிக்கைகள் வெளியிட பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 23 வரைக்கும் இணையவழியை விண்ணப்பிக்கலாம். ஸோ குரூப் 2 குரூப் 3 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குரூப் 2 பதவிகளுக்கு ஒரு 116 போஸ்ட்டும் மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தி சர்வீசஸ் குரூப் 2A ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சிறைத்துறை நன்னடைத்த அலுவலர், தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர், பதிவுத்துறையின் சார் பதிவாளர், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையோட சிறப்பு உதவியாளர்கள், ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 116 பதவிகளுக்கு பணியிடங்களுக்கு காலியாக இருக்கக்கூடிய நிரப்பிடங்களை நிரப்புவதற்கு நேற்று கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 23 மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இது போக இந்த தேர்வுகள் வந்து 21/5/2022 சனிக்கிழமை நடத்த திட்டமிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. 9:30 to 12:30 வரைக்கும் இந்த தேர்வுகள் நடக்கும். ஸோ 2020 கால் ஃபார் பண்ண வேண்டிய இந்த தேர்வு கொரோனாவனால் 2021 வந்து 2022 கால் ஃபார் பண்ணுறாங்க. அனைத்து வகை கொரோனாவுக்கும் ஒரே தடுப்பூசி 4 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்த உலக சுகாதார அமைப்பு நடவடிக்கை. ஸோ விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமி வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க, அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த விதமான தடுப்பூசிகளை, அனைத்து விதமான கொரோனாலேருந்தும் பாதுகாக்கக்கூடிய தடுப்பூசி, அதனுடைய வேரியேஷன் என்ன இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை வந்து முயற்சி செய்து உருவாக்கி கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, இந்தியாவில் கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் உள்ளிட்ட தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளது. இரு தவணைகள் செலுத்தி கொண்டாலும் உருமாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனா பாதிப்பு வராமல் அதனை தடுக்க முடியாது. ஸோ அதே வழியில் நோய் தொற்று தீவிரமடையாமல் தடுப்பூசிகள் உதவுகிறது. இந்நிலையில் அனைத்து வகையான கொரோனா பாதிப்பையும் தடுக்கும் வகையில் சிறப்பு கொரோனா தடுப்பூசிகள் உருவாக்கும் பணிகளை உலக சுகாதார நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது. ஸோ இந்த சுவாமிநாதன் அவர்கள் சுவிட்சர்லாண்டின் ஜெனிவா நகரில் உள்ள தினமணி இந்தியா செய்தியாளர்கள் பகிர்ந்து கொண்ட செய்திகளை இங்கே கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடுப்பூசிகளுக்கும் மாற்று ஏற்பாடாக ஒரு புது தடுப்பூசியை உருவாக்க வேண்டும், 4 ஆண்டுகளுக்குள்ள அதை நடைமுறைகளை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத அதில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாருங்க, ஏர் திங்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் பிரக்யானந்தா 11வது இடம். ஸோ ஏர் திங்ஸ் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டில் இந்தியாவுடைய பிரக்யானந்தா 11வது இடம் பிடித்து நிறைவு செய்திருக்கா. முன்னதாக 12 சுற்றுகளை விளையாடி இருந்த பிரக்யானந்தா புதன்கிழமை 13வது சுற்றில் ஜெர்மனியினுடைய வின்சென்ட் கிரீமர் டிரா செய்தார். 14வது சுற்றில் அமெரிக்காவுடைய ஹன்ஸ் மோகானிமாண்டம் தோல்வியடைந்தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக கார்சனுக்கு எதிராக வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் பிரக்யானந்தாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, செய்தி கொடுத்துருக்கிறாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை பதக்கத்தை உறுதி செய்தார் நந்தினி. சோ பல்கேரியில் நடைபெற்று வரக்கூடிய சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை நந்தினி பதக்க சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாரு. சோ மகளிருக்கான 81 கிலோகிராம் பிரிவில் களம் கண்ட அவர் காலி இறுதி சுற்றில் கஜகஸ்தானுடைய வாலேரியா அக்சேனோவை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறிருக்கார். சோ இதனால வந்து ஒரு பதக்கம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. உலக குத்துச்சண்டை சர்வதேச அளவிலான போட்டிகளில் ஒரு பதக்கம் உறுதியா இருக்கு அப்படின்னு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்திய தடுப்பூசி நிறுவனங்களுக்கு பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ கரோனா பெருந்தொற்று காலத்தில் மலிவு விலையில தடுப்பூசிகளை இந்தியா வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் விநியோகிக்க மைக்ரோசாஃப்ட் அந்த நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்கள் வந்து அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்திய தூதரகம் சார்பில் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்திய அமெரிக்க சுகாதார கூட்டமைப்பு வட்டமேஜை மாநாட்டில் காணொலி வாயிலாக பில்கேட்ஸ் கலந்து கொண்டார். ஸோ கடந்த ஆண்டில் சுமார் 100 நாடுகளுக்கு இந்திய தடுப்பூசி நிறுவனங்கள் 15 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி மலிவு மானிய விலைகளில் விநியோகம் செய்திருக்காங்க. அதற்கு நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அதோடைய பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நியூஸஸ் வந்து அவ்வளோதான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான நேரடி வகுப்பில் வச்சு தினமணி செய்திகளில் கடைசி ஃபுல் பேஜ் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிமுக வகுப்பு 5/3/2022 சனிக்கிழமை ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுது. 6/3/2022 ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நடைபெறுது. ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஃபோன் நம்பர்ஸை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரடியாக பார்க்கலாம். ஸோ 75 டேஸ் ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்ட்டு நம்ம இருக்காங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் A3 மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்து அவங்க படிக்க வைப்பாங்க. ஸோ இது ஏஓ எக்ஸாமினேஷன் 128 மேற்பட்ட அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸை உருவாக்கி இந்த ஆண்டு சாதனை படிச்சிருக்காங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேறு செய்திகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.